தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும் என்று வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி வதந்தி என தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு தெரிவித்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். வளைவில் குறிப்பாக சமீபத்தில் மின்கட்டணம் வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து உயர்த்தப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக மின்சார வாரியம் அதே போல தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்ச்சியாக தற்போது பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியான நிலையில அந்த தகவல் என்பது முற்றிலும் தவறானது என்று தற்போது ஃபேக்ட் செக்னுடைய அந்த அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல குறிப்பாக போக்குவரத்துறை அமைச்சர் இதற்குறித்து விளக்கம் அளித்திருப்பதாக அந்த தகவல்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக மின் கட்டணத்தை தொடர்ந்து தற்போது போக்குவரத்தினுடைய பேருந்து டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்படுவதாக இந்த தகவல் என்பது முற்றிலும் வதந்தி என்றும் அப்படி ஒரு திட்டம் இல்லை என்றும் அது குறித்தான ஆலோசனைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பேருந்து கட்டணம் குறித்தான இந்த விலை உயர்வு மீண்டும் உயர்த்தப்பட போகிறது என்ற தகவல் என்பது முற்றிலும் தவறு என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல், நன்றி. வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.